welcome back to our channel. It's me, Avighna. It's me, Pragnya. It's me, itswepravi. இன்னைக்கு வந்து எங்க சேனல்ல நீங்க என்ன பார்க்க போறீங்க அப்படினா கேரட் கேக். சோ கேரட் கேக் என்ன பிரபு இந்த ஸ்பெஷல்? இன்னைக்கு வந்து மதர்ஸ் டே, அம்மா வந்து தூங்கிட்டு இருக்காங்க. சோ நம்ம சைலண்ட் தான் ஸ்கிரீன் சீக்ரெட்டா வந்து நம்ம பண்ண போறோம். சோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். அண்ட் இது வந்து ஒரு எக்லெஸ் கேரட் கேக். சோ கேரட் கேக் ரெசிபிக்குள்ள போயிடலாம். ஸோ இந்த கேரட் கேக் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்ன இன்க்ரீடியன்ஸ் தேவை அப்படின்னா, அரை கப் சுகர், இது வந்து பேக்கிங் பவுடர், அதாவது 1 teaspoon ஆஃப் பேக்கிங் பவுடர், இது வந்து 1 cup ஆஃப் மைதா, இது வந்து 1/2 cup ஆஃப் தயிர், அதுக்கப்புறம் இது வந்து ஒரு 5 tablespoons ஆஃப் பால் மில்க், அதுக்கப்புறம் இது வந்து 1/4 cup ஆஃப் ஆயில். நீங்கள் வந்து எந்த ஃப்ளேவர்டு ஆயிலும் யூஸ் பண்ணாதீங்க. லைக் கிரவுண்ட்நட் ஆயில், கோகோனட் ஆயில் அந்த ஆயிலெலாம் யூஸ் பண்ணாதீங்க. வெஜிடபிள் ஆயில் யூஸ் பண்ணுங்கள். அண்ட் வந்து இது வந்து நான் என்ன, இது 1/4 teaspoon, இது வந்து நான் டீஸ்பூன் கணக்கு மெஷர் பண்ணுறதுக்கு வச்சுருக்கேன். அண்ட் வந்து எக்ஸ்ட்ரா வந்து 1/2 teaspoon ஆஃப் பேக்கிங் சோடா, இவ்வளோ தான் தேவையான இன்க்ரீடியன்ஸ். ஸோ அம்மா இல்லை இப்போ வீடியோ எடுக்கிறதுக்கு, அண்ட் ட்ரைபாட் வச்சு எங்களுக்கு குக்கிங் வீடியோ எடுக்கிறதுக்கு ஈஸியாக இல்லை. அதனால பிரகு வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக ஹெல்ப் பண்ணிகிட்ருக்க வீடியோ எடுக்கிறதுக்கு. தேங்க்யூ பிரகு, வெல்கம். ஸோ இப்போ வந்து நம்ம வெட் இன்க்ரீடியன்ஸை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட்டு 1/2 cup தயிர், விச் இஸ் கர்டு, ஃபுல்லாக போட்டாச்சு. அடுத்து நம்ம என்ன போட போகிறோம் அப்படின்னா, வி ஆர் கோயிங் டு ஆட் சுகர், இதுவும் 1/2 cup சுகர். ஸோ கரெக்டாக மெஷர் பண்ணி போடுங்க. எப்போவுமே நம்ம கேக்கோ எந்த எது வேணாலும் நம்ம பேக் பண்ணும்போது கரெக்டாக அந்த மெஷர்மெண்ட் வந்து இருக்கணும். ஓகே, இப்போ வந்து இது வந்து 1/4 cup ஆஃப் ஆயில் ஊற்றியாச்சா. இதுதான் நம்மளோட வெட் இன்க்ரீடியன்ஸ். இப்போ இதை நல்லா விஸ்க் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, உங்கள்கிட்ட வந்து இந்த மாதிரி கப்ஸ் இல்லை மெஷர்மெண்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னா, நான் வந்து உங்களுக்கு ஒரு டிப் கொடுப்பேன். நீங்கள் என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு டம்ளர் யூஸ் பண்ணலாம். டம்ளர் வந்து எப்படின்னா, இப்படிலேருந்து இப்படி இருக்கக்கூடாது, அதாவது இப்படி இருக்கக்கூடாது, டம்ளர் இப்படி இருக்கணும். இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற டம்ளர் வந்து நீங்கள் கேக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு ஒன்று காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நல்லா விஸ்க் பண்ணிக்கணும், எல்லாமே இன்கார்பரேட் ஆகணும். அதாவது ஐ மீன் தனித்தனியாக தெரியக்கூடாது. இங்கே பாருங்கள், இப்போ சுகர், ஆயில், கர்ட் எல்லாமே சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நல்லா விஸ்க் பண்ணிகிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு டம்ளர் இருந்தால் ஓகே. இங்கே பாருங்கள், இது ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது, எல்லா சைட்ஸுமே கரெக்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு டம்ளர் இருந்தால் நீங்கள் இது வந்து 1 cup, இதில் 1/2 cup, 1/2 cup, அது வந்து 1/4, அந்த மாதிரி நீங்கள் இது யூஸ் பண்ணி மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ பேக்கிங் வந்து இந்த லீவில் நாங்கள் ரொம்ப ஜாஸ்தியாக பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பிரகுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்துடுச்சு பேக்கிங்கில், இல்லையா? ஆமாம் ஆமாம் ஆமாம். அண்ட் வந்து இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டுக்கு கேரட் வந்துச்சு. ஓ, இன்க்ரீடியன்ஸில் நம்ம கேரட்டே சொல்லலையா பிரகு? மெயின் இன்க்ரீடியண்ட்டே கேரட் தான். ஆமாம் ஆமாம். ஸோ அது மறந்தாச்சு. ஓகே, கேரட்டும் மெயின் இன்க்ரீடியண்ட், அதை மறந்துட்டோம். ஸோ வந்து இங்கே வந்து பேக்கிங் வந்து நாங்கள் வந்து இந்த லீவில் ரொம்ப ஜாஸ்தியாக பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நல்லா இது விஸ்க் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் போட்டுடலாம். ஓகே. ஸோ இப்போ வந்து நான் ஒரு சீவ் வைக்க போகிறேன், வச்சு ஸ்ட்ரெயின் பண்ண போகிறேன். ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ வந்து நான் வந்து ஒரு 1 cup வந்து மைதா, ஆல் பர்பஸ் ஃப்ளோர். ஆ, இப்போ உன்னோட இங்கிலீஷ் என்னை விட பெட்டர் ஆயிடுச்சு. என்ன பிரகு, நிறைய வீடியோஸ் நாங்கள் பேக்கிங் பற்றி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம். எதுக்கு இந்த ஸ்ட்ரெயின் பண்ணுறோன்னா, வந்து நம்ம இந்த மாதிரி ஆல் பர்பஸில் ஃப்ளார்லாம் போடும்போது கொஞ்சம் கட்டி முட்டி பாட் அதுலேயே வந்து கட்டி முட்டியாக இருக்கும். அதெல்லாம் வந்து இது இந்த ஸ்ட்ரெயின் வச்சு நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துடலாம். ஸோ அடுத்து வந்து நான் இப்போ 1/4 teaspoon வச்சுருக்கேன். ஸோ 1 teaspoon அப்படின்னா இதையே 4 தடவை போடணும், அதுதான் கணக்கு. ஸோ இந்த மாதிரி தலை தட்டி போடணும். 1, 2, 3, 4. ஸோ இப்போ வந்து இதையும் நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து வந்து 1/2 teaspoon பேக்கிங் பவுடர் சொல்லியிருக்கேன் இல்லையா, சாரி பேக்கிங் சோடா சொல்லியிருக்கேன். ஸோ இதையே 2 வாட்டி போட்டால் 1/2 teaspoon வந்து
ஸோ நான் உங்களுக்கு மேத்ஸ் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் இப்போ. ஓகே போட்டாச்சா? இப்போ இதையும் ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்தாச்சா? ம். இப்போ இதை நல்லா விஸ்க் பண்ணிடலாம். விஸ்க் பண்ணிடலாம். ஒரு கன்சிஸ்டன்சி வந்திருக்கும். என்னடா நம்மளோட கேக் பேட்டர் இப்படி இருக்கேன்னு நினச்சிங்க அப்படின்னா, இப்போதான் இட்ஸ் டைம் ஃபார் அஸ் டு ஆட் மில்க். இது வந்து ஒரு ஃபைவ் டீஸ்பூன் இருக்கும். எஸ் இப்போ மில்க் ஆட் பண்ணியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா பாருங்க, ஒரு அழகான கன்சிஸ்டன்சி வந்திருக்கு. ஸோ இட்ஸ் டைம் ஃபார் அஸ் டு நவ் பீல் த கேரட். ஸோ நம்ம வந்து இட்ஸ் டைம் ஃபார் அஸ் டு பீல் த கேரட் அண்ட் யூஸ் இட் இன் ஆர் கேக். வந்து நான் ஒரு கேரட் எடுத்திருக்கேன். இதை வந்து பீல் பண்ணி, எஸ் இதை வந்து இப்போ மேலே கட் பண்ணி கிரேட் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து ஒரு டிப் என்ன அப்படின்னா, கிரேட் பண்ணும்போது இருக்கிறதுலே சின்னது 1-2 இருக்கிறதுலே தான் சின்னது. ஸோ இதில் வந்து நம்ம கிரேட் பண்ணி எடுத்துக்க போகணும். ஓகே இங்கே பாருங்க. ஸோ இந்த கேரட்ஸை நம்ம கிரேட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த ரெசிபிக்கு நம்ம வந்து ஒரு கேரட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து இந்த பேட்டரில் வந்து, இந்த கேக் பேட்டரில் வந்து நம்ம கேரட்ஸை போட்டுடலாம். இப்போ வந்து இதை நல்லா நம்ம விஸ்க் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட அமேசிங்கான கேக் பேட்டர், அதாவது கேரட் கேக் பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இது ஒரு கேக் டின்ல போட்டு நம்ம பேக் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம கேக் டின், ஃபஸ்ட்டு இந்த கேக் டின் ஒரு நிமிஷம் குள்ளே வந்து கொஞ்சம் ஆயில் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி, எஸ் அடுத்து இந்த பார்ச்மெண்ட் பேப்பரை வச்சு கொஞ்சமாக ஆயில் போட்டு மேலேயும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்க போகிறோம். ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். ஸ்ப்ரெட் பண்ணியாச்சா? இப்போ நம்மளோட அமேசிங்கான கேக் பேட்டர் இங்கே இருக்குது. எஸ் இப்போ இந்த கேக் பேட்டரை நம்ம அப்படியே ஊற்ற போகிறோம். ஸோ போட்டாச்சு. இதை வந்து இப்போ நம்ம பேக் பண்ணிடலாம். இப்போ வந்து இதை வந்து ஒரு ப்ரீஹீட்டட் ஓவன் ஃபார் அபவுட் 5-10 minutes நீங்கள் பண்ணலாம். அண்ட் இதை வந்து 180 degrees Celsius 30-40 minutes வந்து இந்த கேக்கை பேக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நம்மளோட கேக் பேக் ஆயிடுச்சு. நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, டூத் பிக் வச்சு போக் பண்ணி பார்க்க போகிறோம். இந்த மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்னா, எதுவுமே ஸ்டிக் ஆகலை அப்படின்னா, கேக் கரெக்டாக வெந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு ஷார்ப்பான எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஒரு நீடிலோ எது இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட அருமையான கேரட் கேக் ரெடி. ஸோ இதோட நம்மளோட யம்மியான கேக், அதாவது கேரட் கேக் ரெசிபி முடிஞ்சிருச்சு. அம்மாவை சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம். ஸோ இதோட இந்த கேரட் கேக் ரெசிபி முடிஞ்சிருச்சு.
பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் பெல் பட்டனை தட்டுங்க. பாய் அண்ட் டு ட்ரை திஸ் ரெசிபி.